ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் ரவி. இந்த ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோலேயே இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து நெக்ஸ்ட் இந்தியாவில் லான்ச் ஆக போகிற இன்ஃபினிக்ஸ் நோட் 11 சீரீஸில் இன்ஃபினிக்ஸ் நோட் 11 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம், இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ப்ரோ வேரியண்ட்டாக இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ப்ரோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனும் இதோட சேர்ந்தே லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ப்ரோ அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ப்ரோ பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஆல்ரெடி குளோபலில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்க போகுது அப்படின்ற அந்த அஃபீஷியல் ஸ்பெக்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நம்ம அந்த அஃபீஷியல் கன்ஃபார்ம்டு ஸ்பெக்கை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இன்ஃபினிக்ஸ் உடைய அடுத்த லான்ச்சான இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ப்ரோ அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஆல்ரெடி குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டதுனால டிசைனில் இருந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அஃபீஷியலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க போகுது, என்ன மாதிரியான டிசைனில் வரப்போகுது அப்படின்ற அந்த அஃபீஷியல் கன்ஃபார்ம்டு ஸ்பெக்கை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ப்ரோ உடைய டிசைன் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா இன்ஃபினிக்ஸ் நோட் 11 என்ன மாதிரியான டிசைன் சொல்லியிருந்தோமோ அதே மாதிரியான டிசைன் பேட்டர்னில் தான் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ப்ரோ உடைய டிசைனும் இருக்க போகுது. மற்றபடி இந்த ப்ரோ வேரியண்ட்லேயுமே மொத்தம் 3 கலர் வேரியன்ட் இருக்க போகுது. அண்ட் பேக் சைட் கேமரா மாடுல் எல்லாமே அப்படியே இன்ஃபினிக்ஸ் நோட் 11 நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரியான டிசைன் பேட்டர்ன்ல தான் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ப்ரோவும் இருக்க போகுது. அண்ட் பேக் சைட் மெட்டீரியல் இருந்து எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் இந்த ஸ்மார்ட் போன்லயும் கொடுக்க போறாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே சைடுன்னு பார்க்கும்போது இங்கே தான் ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்றது இருக்க போகுது. இன்ஃபினிக்ஸ் நோட் 11 நமக்கு வாட்டர் டிராப் ஸ்டைல் நாச்சில் அங்கே செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் போன், இந்த ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன்ல பஞ்சோல் டைப்ல இங்கே இந்த செல்ஃபி கேமரா அப்படின்றது இருக்க போகுது. மற்றபடி டிசைன் எல்லாமே அப்படியே இன்ஃபினிக்ஸ் நோட் 11 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான டிசைன் பேட்டர்ல தான் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ப்ரோவும் இருக்க போகுது. அடுத்ததாக டிஸ்பிளேக்கு வந்தோம்னா, இதுக்கு முன்னாடி இன்ஃபினிக்ஸ் நோட் 11 பார்த்துருப்போம். அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே நமக்கு ஆம்லோட் பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அதனுடைய ப்ரோ வேரியண்ட்டாக வரப்போற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும் அதை விட கம்மியாக டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. இதுலேயுமே ஆம்லோட் பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் 6.95 இன்ச்சஸ்க்கான கொஞ்சம் பெரிய சைஸ்க்கான டிஸ்பிளேவோட இந்த ஆம்லோட் பேனலுக்கான டிஸ்பிளேவை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கிட்டத்தட்ட 7 இன்ச்சஸ்க்கான ஒரு நல்ல பெரிய டிஸ்பிளேவோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை குளோபலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெரிய டிஸ்பிளே ஒரு சில பேருக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கலாம். நிறைய பேர் மூவிஸ்னு அதிகமாக பார்ப்பேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பெரிய டிஸ்பிளே ஓகே கன்வீனியா இருக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் ஸ்மார்ட் போன் சின்னதா இருக்கணும், டிஸ்பிளே சைஸ் எல்லாம் கம்மியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இது மேபி டிராபேக் கூட இருக்கலாம். பட் இந்த ஸ்மார்ட் போன்ல ஆம்லோட் பேனலுக்கான டிஸ்பிளேட கொண்டு வரது கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு மெயின் பாசிட்டிவ் தான். அது கூடவே இதுல ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும் போதுமே 120 ஹர்ட்ஸ்க்கான ஒரு நல்ல மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் 180 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில கண்டிப்பா டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு நல்ல பக்காவான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டிக்கு வந்தோம்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. அந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாம் இன்ஃபினிக்ஸ் நோட் 11 பார்த்தா அதே பேட்டரி கெப்பாசிட்டி அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்க போகுது. பட் அதே சமயம் பர்ஃபார்மன்ஸ், என்ன ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு யூஸ் பண்ண போகிறாங்க, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் மீடியடெக் உடைய ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. பட் மீடியடெக் உடைய ஹீலியோ சீரிஸில் மீடியடெக் ஹீலியோ G96 அப்படின்ற இந்த ஒரு புது சிப்செட் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த மீடியடெக் ஹீலியோ G96 பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ப்ரீவியஸ் மீடியடெக் ஹீலியோ G95 இருந்து ஒரு சில சின்ன அப்கிரேடேஷன் பண்ணி கொண்டு வந்த ஒரு சிப்செட் தான். அதுலேயுமே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக எந்த ஒரு அப்கிரேடேஷனுமே இந்த சிப்செட்டில் கிடையாது. கேமரா அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இந்த சிப்செட்டில் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் மீடியடெக் ஹீலியோ G95 எந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சதோ அதே அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மீடியடெக் ஹீலியோ G96 கிடைக்கும். பட் எதுக்காக இந்த ஒரு சிப்செட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இந்த மீடியடெக் ஹீலியோ G96 தான் உண்டு. மீடியடெக் ஹீலியோ G95 நமக்கு 90 ஹர்ட்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ அந்த 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மீடியடெக் ஹீலியோ G96 சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்கு அண்ட் LPDDR4X டைப்கான ரேம் டைப்போட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த மீடியடெக் ஹீலியோ G96 சிப்செட்டோட இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா, இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11 ப்ரோ உடைய ரியர் செட் கேமரான்னு பார்க்கும்போது ட்ரிபிள் ரியர் செட் கேமரா தான் பேக் செட் கொடுக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பிரைமரி கேமரா 64 MP பிரைமரி கேமரா கொடுக்க போகிறாங்க. அது கூடவே 13 MP டெலி கேமரா இங்கே நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த 13 MP டெலி கேமரா யூஸ் பண்ணி 30x டிஜிட்டல் ஜூம் பண்ணி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக மூணாவதாக இருக்கக்கூடிய கேமரான்னு பார்க்கும்போது 2 MP பொக்கே லென்ஸ் இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதுவே நம்ம செல்ஃபி கேமரா பக்கம் வந்தோம்னா, இங்கே 16 MP செல்ஃபி
செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபினிக்ஸ் நோட் லெவனில் கொடுத்த அதே கேமரா தான் இங்கே செல்ஃபி கேமராவில் கொடுத்துருக்காங்க. இந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஸ்டெப்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசெண்டான கேமரா செட்டப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த மெகா பிக்சலை வச்சு மட்டுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம சொல்லிட முடியாது. கண்டிப்பாக கேமரா குவாலிட்டி எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் இப்போதைக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஸ்பெக்கை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக கேமராவுக்கான இந்த ஸ்பெக் ஒரு நல்ல டீசெண்டான ஸ்பெக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அதர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ் நோட் லெவனில் என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் லெவன் ப்ரோலையுமே கொடுக்க போகிறாங்க. அந்த வகையில் இங்கே ஆம்லோட் டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தாலும் நமக்கு சைட் மோட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்க போகிறாங்க. அது கூடவே டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டிடிஎஸ்க்கான சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. அண்ட் டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் இருக்க போகுது. அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக்கான போர்ட்டுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. மற்றபடி இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் லெவன் ப்ரோ என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியாவில் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்தியன் ப்ரைஸ் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 15,000 அபோ அப்படின்ற பிரைசிங் மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்றாங்க. பட் அதுல என்ன எக்ஸாக்டான பிரைசிங் அப்படின்றது இப்போதைக்கு கிளியரா தெரியல. பட் கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிரைசிங் பாத்தீங்கன்னா 16,000 to 17,000 அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட் இன் பிட்வீன்ல இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போன் 16,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி இன்னும் ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்சன் ஸ்மார்ட் போனா இருக்காது. சோ அதனால என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அபிஷியலா லான்ச் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மத்தபடி லான்ச்சிங்னு பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம இதுக்கு முன்னாடி இன்ஃபினிக்ஸ் நோட் லெவன்ல சொன்னதுதான் இந்த நவம்பர் மந்த் எண்ட்ல இல்லைனா டிசம்பர் மந்த் ஸ்டார்டிங்ல இந்த ஸ்மார்ட் போனை இந்தியாவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி நம்ம இவ்வளோ நேரம் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் லெவன் ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்த்ததுல இருந்து இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் லெவன் ப்ரோவுடைய இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் அண்ட் ஸ்பெக்ஸை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்பெக்கோட இந்த மாதிரி 16,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பர். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை. See you.